வணக்கம் சைட்டுக்கு நல்லே. நம்ம இப்போ பகுதி 12 இருக்கும் செயல்நிலை கோட்பாடு அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். உளவியல் கற்க விருப்பமா அப்படின்ற டாப்பிக்கில் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து 11 பகுதியில் முடிச்சிருக்கோம். இந்த 11 பகுதியில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாக்கா இந்த வீடியோட கடைசியில் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன், வீடியோட கமெண்ட்லையும் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அவைகள் மூலமாக நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். உளவியலுடைய கோட்பாடுகள் ஸ்கூல்ஸ் ஆஃப் சைக்காலஜி பற்றி பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முந்தின டாப்பிக்கில் நம்ம வந்து ஸ்ட்ரக்சரலிசம் அமைப்பு நிலை கோட்பாடு அப்படின்றத பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம ஃபங்க்ஷனலிசம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். செயல்நிலை கோட்பாடு அப்படின்னா என்ன, சைக்காலஜியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க இந்த கோட்பாடுகளை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உள்ளத்தின் அமைப்பை பற்றி மட்டும் முக்கியமாக ஆராயப்படுவது பயனற்றது என்றும், உள்ள செயல்களினால் விளையும் பயன்களை பற்றியும் இச்செயல்கள் மாறுபடும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு எவ்விதம் மாறுகின்றன என்பது பற்றியும் ஆராய்ந்து அறிதலே செயல்நிலை கோட்பாடு ஆகும். அதாவது மனசோட அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்ற கொள்கை மட்டும் பத்தாது, இந்த மனசோட அமைப்பை சார்ந்து இந்த மனமானது இந்த உள்ளமானது எப்படி வந்து இயங்குது எப்படி செயல்படுது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆராய்ச்சியின் அடிப்படையில் விளக்கிறது அந்த ஃபங்க்ஷனலிசம்னு சொல்லப்படுது. ஸோ அது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டுருக்கும். ஒவ்வொரு விதமான மனிதர்களும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இயங்குகிறாங்க. அவங்களுடைய செயல்பாடுகள் மாறுபடுது. இதுக்குள்ளே எந்த மாதிரியான மாறுபாடுகள் ஏற்படுது, ஏன் இந்த மாறுபாடுகள் ஏற்படுதுன்னு விளக்கிறது தான் இந்த ஃபங்க்ஷனலிசம் அப்படின்னு சொல்லப்படுது. இக்கோட்பாட்டின் பயனாக ஊக்குவித்தல், அதாவது மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த மோட்டிவேஷன் குறிப்பிட்ட ஒரு இலக்கை அடைய செயற்படல் போன்ற கருத்துக்கள் தற்கால உளவியலில் முக்கிய இடம் பெற்றுள்ளன. நம்ம எதுக்காக ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னாக்கா நமக்கு ஏதோ ஒரு உள்ள ஒரு மோட்டிவேஷன் இருக்கணும். எதோ ஒன்று நம்ம அடைய போராடிட்டு இருக்கோம், அது பணமோ பொருளோ புகழோ இதில் லட்சியம் ஏதோ ஒன்று நம்ம அடைய நம்ம ஒரு சில செயல்களை நம்ம செஞ்சிகிட்டே இருக்கோம். இது ஒரு மோட்டிவேஷன் மூலமாக இயங்கிட்டு இருக்கு. இந்த செயல்நிலை கோட்பாடு இந்த ஊக்குவித்தல் சொல்லக்கூடிய இந்த மோட்டிவேஷன் மூலமாக தான் இயக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. இக்கோட்பாட்டை வில்லியம் ஜேம்ஸ், ஜான் டூவே, ஜேம்ஸ் ஏஞ்சல் போன்ற அறிஞர்கள் வலியுறுத்தினர். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரான்ஸ் பெர்னாண்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சைக்காலஜிஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, அது செயல் உளவியல் என்னும் கருத்து இக்கோட்பாட்டிற்கு முன்னோடியாக அமைந்தது அப்படின்னு சொல்கிறார். இதுதான் இவர் சொன்ன விஷயங்கள் தான் இந்த கோட்பாடு உருவாகிறதுக்கு ஒரு முன்னோடியாக இருக்குது அப்படின்னு தெரியப்படுத்துகிறாங்க. ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்ட்ரக்சரலிசம் பற்றி பார்த்துருக்கோம், ஒரு அமைப்பு மனசோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து என்னன்னாக்கா ஃபங்க்ஷனலிசம், அது எப்படி செயல்படுது அப்படின்றத பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம நடத்தை கோட்பாடு, அதாவது என்னன்னாக்கா பிஹேவியரிசம்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அடுத்த டாப்பிக்கில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர். இந்த வீடியோக்கு சேனலுக்கு புதுநராக இருந்தாக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.